கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பருவம் சிகரம் தொடுவோம். ஜெப நேரங்கள் வந்து நல்ல உணர்ச்சிகரமாக இருக்கணும், நல்ல உந்து விசையோடு இருக்கணும், நல்ல ஒரு தூண்டுதலோடு இருக்கணும், நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கிறது நியாயமானது தான். ஆனால் ஜெப நேரங்களில் நம்ம உணர்ச்சிகரமான ஒரு மனநிலையை பெறுகிறதையே, இல்லை ஒரு பெரிய உந்து விசை பெறுகிறதையே குறியாக வைத்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிறதில்ல, உண்மையை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறது. நாம் ஜெப நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் பெறுகிறோம், இல்லைன்னு சொன்னால் நல்ல உணர்வுபூர்வமான ஒரு வித்தியாசமான மனநிலையை பெறுகிறோம், அது முக்கியமல்ல. உண்மையை ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்தி ஜெபிக்கிறது தான் ஜெபம். அது எல்லா நேரங்களிலும் உணர்ச்சிகளோடு ரொம்ப ஆழமாக இருக்க முடியாது. சிலர் பார்த்திங்கன்னா ஜெபத்தில் வந்து ரொம்ப ஒரு தீவிர ஈடுபாடை வந்து உணர்கிறதுக்கும், தீவிர ஒரு ஈடுபாடு இருக்கிறத காமிக்கிறதுக்கும், உடலை ரொம்ப அசைத்து கைகளை தட்டி ரொம்ப ரொம்ப நிறைய வேலைகள் செஞ்சு எப்படியாகிலும் ஒரு விதமான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரெஸிக்குள்ளே வந்துடணும், இல்லைன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறதுலே பிரயாசப்படுவாங்க. அந்த மாதிரி பிரயாசப்படுகிற பொழுது அடித்தளத்தில் இருக்கிற உண்மை நிலை என்பது போதுமான அளவு வெளிப்படாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறவர். நாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஈடுபாடோடு ஜெபிக்கிறோம், ரொம்ப உத்வேகத்தோடு ஜெபிக்கிறோம், அதை பார்க்குறதில்ல. உண்மையான நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் காண்பிக்கிறோம். ஜனங்களை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடும். உங்களுடைய இருதயம் இப்படி என்ன நிலைமையில் இருக்குது? அப்போ சில நேரங்களில் நம்முடைய நிலைமைகளை சொல்கிறதுல ஒரு பெரிய தூண்டுதல் இருக்காது, இல்லை நிறைய சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விதமான ஒரு உந்து விசை இருக்காது. அது எல்லா நேரங்களும் இருக்க வேண்டிய தேவையில்லை. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும், நல்ல ஒரு ஆழமான ஒரு உணர்வுக்குள்ளே போகிறதுமா நமக்கு தெரியும், நல்ல உற்சாகமாக இருக்கும். ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. உண்மை நிலை, நம்முடைய மனசுப்பை எப்படி இருக்குது, நம்முடைய மனதில் இருக்கிற குறைபாடுகள் என்ன, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற குறைவுகள் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்ன, அதை பார்க்கணும். அதுபோல் என்ன மாதிரிப்பட்ட உணர்வுகளோடு இருக்கிறோம், நம்முடைய நிலைமை, நம்முடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய மன கேள்விகள், போராட்டங்கள், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம இருந்தாலும் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறோம். அது எதுக்குன்னு சொன்னால், நம்ம இருதயத்தை உண்மையில் ஆண்டவர் காமிச்சிடணும்னு சொன்னால் நமக்கு இன்வர்ட்லி வி வில் ஹேவ் எ ஸ்ட்ராங் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நல்ல திருப்தி வந்துடும். ஏன்னா கர்த்தருக்கு என்னுடைய இருதயத்தை காமிச்சிட்டேன், என் வாழ்க்கையை காண்பிச்சிட்டேன், என்னுடைய உணர்வுகளை காண்பிச்சிட்டேன். எல்லாரும் என்னுடைய உணர்வுகளை அறிய முடியாது, எல்லாரும் என்னுடைய மனநிலையை அறிய முடியாது. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை காண்கிறவராக இருக்கக்கூடியனாலே மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவரிடத்தில் இருதயத்தை காண்பித்து விட்டேன். இதுதான் நம்முடைய ஜபத்தில் மிக முக்கியமாக இருக்கணும். உணர்ச்சிவசப்பட்ட ஒரு நிலைமை அடையணும், ஏதோ ஒரு நிலை என்னை அசைக்கிற மாதிரி விடணும், இது போன்ற காரியங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து ஜபத்தினுடைய உண்மையான நோக்கத்தை நம்ம இழந்து விடக்கூடாது.